ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்தியன் பேங்க்கு. ஸோ இந்த ஸ்டாக்கோட Q3 ரிசல்ட்டை பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பேங்க்கோட ஹிஸ்ட்ரியை பற்றி கொஞ்சமாக அனலைஸ் பண்ணலாம். இந்த பேங்க் லாங் டேர்முக்கு எப்படி இருக்கும், ஷார்ட் டேர்முக்கு எப்படி இருக்கும், இந்த பேங்க்கில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிறதெல்லாம் கூடுதல் தகவலாக பார்க்கலாம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்ரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவோட ஆண்டில் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ண, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க்கு கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயும் உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் தொடங்கலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்தியன் பேங்க்கோட ஹிஸ்ட்ரின்னு பார்த்தோன்னா, 1907 வருடம் இந்தியன் பேங்க் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பேங்க்கு நிறைய விஷயங்கள் வந்து இயர் ஆன் இயர் ஒரு க்ரோத் கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. இந்த பேங்க்கை பற்றின ஹிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, 2820 உள்நாட்டு கிளையிடும், 3 வெளிநாட்டு கிளைகளும், 3399 ஏடிஎம்மும், பிஎன்ஏக்கள் மற்றும் 2742 சுறுசுறுப்பான வணிக உரிமையாளர்களும் இருக்காங்க அப்படின்னு 2018 மார்ச் மாதம் எடுத்த டேட்டாவில் சொல்லியிருக்காங்க. ஸோ வங்கியின் முதலாவது வெளிநாட்டு கிளை அப்படின்னா அது 1932 வருடம் இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த பேங்க்கை பற்றி இன்னும் கூடுதல் தகவல்னா, 1962 ஆண்டு ராயல் சீமா வங்கியின் வணிக வங்கியான அலகாபுரி சேலம் பேங்க், மன்னார்குடி பேங்க், திருச்சி யுனைடெட் பேங்க் இவங்களோடலாம் இவங்க வியாபாரத்தை வாங்கி செயல்பட்டிருக்காங்க. 1969 ஆண்டு ஜூலை மாதம் 19 தேதி இது தேசியமயமாக்கப்பட்டிருக்கு. தேசியமயமாக்கப்பட்ட பிறகு வங்கியின் பெயர் இந்திய வங்கியில் மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, புதுச்சேரி, ஸோ இந்த மாதிரியான 9 மாவட்டங்களுக்கான முன்னணி வங்கியாக இருக்கிறது மிகவும் கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த பேங்க்கை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். சிம்பிளாக சொல்லணும்னா, ஸ்டில் பிஸ்னஸ் பண்ணுற பல முக்கிய நிறுவனங்களுக்கு இந்தியன் பேங்க்கோட அவங்க வந்து அங்கே தான் கரண்ட் அக்கௌண்ட் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது கவனிக்க வேண்டிய விஷயம். அந்தளவுக்கு இந்த பேங்க் அவங்களோட சர்வீஸை கண்டினியூ பண்ணுறாங்க, பெஸ்ட்டு சர்வீஸையும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பேங்க்கை பற்றின இன்னும் கூடுதல் தகவல் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு இந்த பேங்க் எப்படி ட்ராவல் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஸோ ஒரு 2007 இந்த நிறுவனத்தோட டேட்டா எடுத்தோன்னா, இந்த ஸ்டாக்கோட டேட்டா கிட்டத்தட்ட 75 ரூபா அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த பங்கு 2017 மாதம் 427 அப்படிங்கிற உச்சக்கட்ட ஹையை டச் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமா சர்டன் ரீசன்ஸ் இந்த பங்கோட விலை வந்து கிட்டத்தட்ட 235 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ தற்சமயம் வெள்ளிக்கிழமை முடிவடைந்த ட்ரேடிங் ரேட்டில் 237 ரூபாய்க்கு இந்த நிறுவனத்தோட ப்ரைஸு ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா, இதோட 52-week ஹை அப்படின்னு பார்த்தோன்னா 406 ரூபா, 24 ஜனவரி 2018 அன்னைக்கு டச் பண்ணியிருக்கு. 52-week லோ அப்படின்னு பார்த்தோன்னா 207 ரூபா, 24 அக்டோபர் 2018 அன்னைக்கு டச் பண்ணியிருக்கு. ஸோ இந்த நிறுவனத்தை பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது டிவிடெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த நிறுவனத்தோட டிவிடெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க 2007 இருந்து இயர் ஆன் இயர் டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்கிற பங்கு அதுலேயும் 2009 முதல் 2018 அதுக்கப்புறம் 2013 முதல் 2016 2016 2017 60%. ஸோ இந்த மாதிரியான டிவிடெண்ட் வந்து இவங்க கொடுத்துட்டு தான் இருந்திருக்காங்க. இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் என்னென்னா, இந்த பேங்க்கோட மார்க்கெட் கேபிட்டல் 11450 கோடிக்கு மேலே, கரண்ட் ப்ரைஸ் 238, 52-week ஹை லோன் பார்க்கும்போது 384 அப்படிங்கிறது 52-week ஹையாக இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, லோ 211. முக்கியமாக இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் 2-1, புக் வேல்யூ. ஸோ இந்த நிறுவனத்தோட பங்கு புக் வேல்யூ விட டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குது. இந்த நிறுவனத்தோட புக் வேல்யூ 329 ரூபா, ஆனால் கரண்ட் ப்ரைஸ் 238 ரூபா. அடுத்து பிஇ 17க்கு மேலே இருக்குது,
ஆர்ஓசிஏ 5.26% இருக்கு, ஆர்ஓஇ 8.33% இருக்கு. முக்கியமா டிவிடெண்ட் ஈல்டு 2.5% 2.52%க்கு மேல இருக்கு. ஸோ இது எல்லாமே இந்த நிறுவனத்துக்கு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம சேல்ஸ் க்ரோத் 2.58% இருக்கு. ஸோ பேங்க் செக்டர்ல ஒரு முக்கியமான பேங்க் செக்டர் பேங்க் அப்படின்னே சொல்லலாம் இந்தியன் பேங்க், அந்த அளவுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ இந்த பேங்க், இந்த பேங்கோட பிரைஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது டிஸ்கவுண்ட் வேல்யூல கிடைக்குது. ஆனா இந்த பேங்க் லாங் டேர்முக்கு செட்டில் ஆகுமா அப்படின்னு கேட்டா, ஸோ இங்கே பாருங்களேன், இங்கே வந்து 2010 வந்து இது 296 அப்படிங்கிற லெவலில் இருந்துட்டு, அதுக்கப்புறம் 2013 120 அப்படிங்கிற லோவை டச் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஏற்றம் இறக்கம், அதுக்கப்புறம் ஒரு நல்ல பெரிய ஏற்றம், அதுக்கப்புறம் ஒரு இறக்கம். ஸோ இதை வந்து நம்ம லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுறதை விட நாம் வந்து இது ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாகவும் பையிங் பொசிஷனில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பை பண்ணிவிட்டு ஒரு நம்ம வந்து ஒரு கால்குலேட்டட் பாயிண்டில் வச்சு நம்ம விற்றுட்டோன்னா அது நமக்கு சேஃபாகவே இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஸோ இந்த நிறுவனத்தோட Q3 ரிசல்ட்டை இந்த பேங்கோட Q3 ரிசல்ட்டை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ அது இன்னுமே இந்த பேங்கை பற்றி இன்னும் ஃபண்டமெண்டலாக எப்படி இது ஸ்ட்ராங் ஆக போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்தியன் பேங்கோட Q3 ரிசல்ட் வந்து 49% சரிவடைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது நிகழ் நிதி ஆண்டின் 3rd காலாண்டில் இந்தியன் வங்கியின் நிகர லாபம் 49.8% குறைந்துள்ளது. அதே வேளையில் வைப்பு தொகை, சேமிப்பு மற்றும் நடப்பு கணக்கு தொடக்கம், கடன் வழங்கல் ஆகிய பிரிவுகளில் வங்கியின் செயல்பாடு சிறப்பாக இருந்ததாக தெரிவிச்சிருக்காங்க. இந்தியன் பேங்கோட நிதிநிலை அறிக்கையில் சென்னையில் வெள்ளிக்கிழமை வெளியிட்ட அவ்வங்கியின் நிர்வாக இயக்குனர் பத்மஜா சுந்தரு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியன் பேங்கோட நடப்பு நிதியாண்டின் 3rd காலாண்டு அறிக்கை பிரகாரம் இந்த பேங்க்கு 152 crore லாபம் ஈட்டிருக்கு. கடந்த நிதியாண்டில் இதே காலகட்டத்தில் 303 crore இருந்தது. கவனிக்க வேண்டிய விஷயம், ஸோ வராக்கடன் பிரச்சனை அப்புறம் அது சார்ந்த பிரச்சனை எல்லாமே வந்து லாபத்துக்கு ஒரு சரிவு கொடுத்ததுக்கான முக்கிய ரீசனாக சொல்லியிருக்காங்க. ஆனால் அடுத்த வரும் நாட்களில் இந்த நிலை சீரடையும் அப்படிங்கிற நம்பிக்கை உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, அதற்கான நடவடிக்கைகள் இவங்க எடுத்துட்டு வரதாகவும், அதே வேளையில் பிற பிரிவுகளில் இந்தியன் வங்கியின் செயல்பாடுகள் 3rd காலாண்டில் சிறப்பாக இருந்தனங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. வர்த்தக துறையினருக்கு, அதாவது சிறு குறு நடுத்தர தொழில்துறை, வேளாண் துறை, சில்லற வர்த்தக துறையினருக்கு அளிக்கப்பட்டிருக்கும் கடன் 17,185 crore உயர்ந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் வங்கியின் உலகளாகிய டெபாசிட் 9.35% அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சிறு குறு நிறுவனங்களுக்கு 59 நிமிடங்களில் ₹1 crore வரை கடன் உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் 236 விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு ₹72 crore மதிப்பிலான கடன் உதவிகள் அளிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்த பேங்க்குக்கு இனி வரப்போகிற காலத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற நியூஸை நமக்கு சொல்கிறதுக்கான விஷயங்கள். ஸோ இதெல்லாம் தான் இந்தியன் பேங்கை பற்றின ஹிஸ்ட்ரி, இந்தியன் பேங்கை பற்றின Q3 ரிசல்ட்டில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான டீட்டெயில். ஸோ இப்போ பார்த்த இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும். ஸோ மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அப்பா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இது பயனுள்ள தகவலாக இருக்கும். அவங்களும் இந்தியன் பேங்கை ஹோல்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, நீங்கள் இந்தியன் பேங்கை எந்த மாதிரி கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்க, இது லாங் டேர்முக்கு ஒரு நல்ல ஸ்டாக்கா, ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஹோல்ட் பண்ணுறதுனால என்ன பலன் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க, இல்லை இந்த ஸ்டாக் வேணான்னு சொன்னீங்கன்னா அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் வேற எந்த நிறுவனத்தோட Q3 ரிசல்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறீங்களோ அந்த டீட்டெயிலையும் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலில் வர எல்லா வீடியோஸையும் நீங்கள் உடனுக்குடனே பார்க்கலாம். ஒன்ஸ் அகெயின், இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே.